சம்பந்தம் இல்லாம புதுசா ஒரு முயற்சி, இந்த மாதிரி ஒரு முயற்சி இது வரைக்கும் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. படத்தோட மேக்கிங், ஒரு படம் எப்படி எடுக்கிறோங்கிறத ஒரு படமா போட்டு காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ள நிறைய குழு அதுலேயே போயிடும். கதை தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு மக்களுக்கு வந்து அந்த நான் லீனியர்னா என்ன, சிங்கிள் ஷாட்னா என்னன்னு விளக்கமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் படத்தை காட்டுறேன். இந்த படம்ங்கிறது ரத்தமும் சதையுமான ரொம்ப உண்மையான ஒரு படம். இந்த படத்துல வந்து ஒரு என்னுடைய எமோஷனை சொல்றதுக்கு ரொம்ப யதார்த்தமாக அதை நான் பயன்படுத்தியிருக்கேன். முதல்ல இது வந்து உலகத்தரமான படமானு முதல்ல பார்க்கணும். உலகத்தரமான படமாக இருந்தால் டெஃபினட்டாக அந்த அதில் இருக்க யதார்த்தம் நிஜமாக இருக்கணும். உதாரணத்துக்கு, மனைவி மேலே சந்தேகப்பட்டு ஒரு புருஷன் வந்து அவளை கொலை பண்ணிட்டு போயிடுறான்.
அந்த குழந்தைக்கு அது தெரியாது. எந்த பாவமும் தெரியாத அந்த குழந்தை வந்து மார்பை பிடிச்சிட்டு பாலுக்காக போராடுற ஒரு போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த போராட்டத்தை நான் நிஜமாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன். நிஜமானா அதில் கவர்ச்சி ஒன்றுமே கிடையாது, தாய்மைக்கு வந்து கவர்ச்சியே கிடையாது, அந்த சீனை யாரும் கவர்ச்சியாக பார்க்குறதே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப புனிதமாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணும்னு ஆசைப்பட்ட பெண்ணை ஒருத்தர் கொண்டு போய் நிர்வாணமாக உட்கார வைக்கிறாரு, அந்த நிர்வாணத்தை நான் காட்டுறேன். அது வந்து நிர்வாணம் கிடையாது, அதில் கவர்ச்சியும் கிடையாது, அதில் ஒரு மியூசிக் வருது. ரஹ்மான் சார் வந்து ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு, அது அப்படியே மனசை உருக்குற மாதிரி இருக்குது. இப்போ நான் நிறைய திரையரங்குக்கு போயிட்டு வரேன், அங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க, பெண்கள்கிட்ட நான் பேசுகிறேன், ஏமா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். அந்த மாதிரிலாம் யாருமே ஃபீல் பண்ணவே கிடையாது. நிறைய பெண்கள் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த ஜெனரேஷன் மாறி இருக்கு, போன ஜெனரேஷன் மாதிரி இல்லை இந்த ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் கிட்ட உலக படங்களை பூரா பார்க்குறாங்க, ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக நாலு டான்ஸ் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கல, சாங் வந்தால் ஏஞ்சி போயிடுறாங்க, அப்போ தான் அவங்க எதிர்பார்க்குற படம் வேறு. அந்த படத்தை நான் கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன். சத்தியமாக இந்த படத்துக்கு ஒரு பைசா வியாபாரம் பண்ணாமல் இந்த படத்தை திரையரங்குக்கு வந்து ரசிகர்கள் எப்படி பார்க்குறாங்களோ அவங்க கொடுக்குற டிக்கெட் மட்டும்தான் எனக்கான பணம். கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷமாக இந்த உழைப்பு, 32 வருஷமான முயற்சி, இது எல்லாமே ரசிகர்கள் கைக்கு போனதுக்கப்புறமே அது என்னவா எனக்கு வரப்போகுதுங்கிற என்னுடைய நேர்மையான உழைப்பு. கொஞ்சம் சறுக்குனா கூட என்னுடைய பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். அந்த நிலமையில தான் நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்களாக நீங்கள், ஊடக நண்பர்கள் எல்லாம் கொடுத்துருக்க வரவேற்பு மிக பெருசு. இல்லாட்டி ஓப்பனிங் ஷோ வந்து காலையில் 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கான ஒரு ஓப்பனிங் மாதிரி இருந்தது. அந்த ஓப்பனிங் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி மாறி இருக்க ரசிகர்களுடைய மனநிலை. புதுசாக ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒத்த செருப்பு வந்தப்போ நீங்கள் அந்த நண்பர் ஒத்த செருப்பு வந்தப்போ இந்த நண்பர் வந்து அந்த போஸ்டர் காட்டுங்க, இவர் தனியாக போய் இந்த படத்தை பிரபலப்படுத்துறதுக்காக ஷூ பாலிஷ் போட்டு கொடுத்து ஒரு செருப்பு தைச்சு கொடுத்து அந்த மாதிரிலாம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. விட்டால் நானும் அதே பண்ணியிருப்பேன், அவ்வளோ போராட வேண்டியதாக இருந்தது ஒரு நல்ல படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஆஸ்காரோட எலிஜிபிள் லிஸ்ட் வரைக்கும் போய் சேர்ந்து, ஆனால் அதுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் நிறைய. இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆன உடனே அவ்வளோ பெரிய வரவேற்புங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் கண்கலங்கி போனேன் அன்றைக்கி அந்த கூட்டத்தை பார்த்த உடனே. இது வந்து எப்போவுமே ரஜினி சாருக்கோ இல்லை விஜய் சாருக்கோ அஜித்துக்கோ அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விஷயத்தை என் படத்துக்கு நடந்தோடனே எனக்கு தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை நன்றியாக தெரிவிக்கலாங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். என்னோட பேசும்போது ரொம்ப முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க பிரிகிடா இவங்க தான் அந்த சிலக்கமான அந்த ரோல் பண்ணவங்க, மிக சிறந்த ஒரு நடிகை. அடுத்த வருஷம்லாம் இவங்க டேட் கிடைக்காது, அதுக்காக நானே டேட்டு கேட்டுட்ருக்கேன், ஏதாவது ஒன்று ரெண்டு படத்துக்கு லாக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்ருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் பேசுகிற மாதிரியே, நான் சொல்கிறது வந்து இந்த படத்தில் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, அதாவது அந்த வட்டார வழக்கு மாதிரி. இப்போ மதுரைனா மதுரை இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவன் பிறந்தது ஒரு ஸ்லம். இப்போ நம்ம சொல்கிற கதை 71லேருந்து 89 வரைக்கும் நடக்கிற ஒரு பகுதியில் அப்போ அங்கே ஸ்லம்மில் பேசப்பட்ட வாஷை. இன்றைக்கி ஸ்லம்மெல்லாம் மாறிப்போச்சு, இன்றைக்கி ஸ்லம்னு ஒன்று தனியாக கிடையவே கிடையாது, எல்லாரும் படித்து எல்லாம் வேறு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதை பற்றி சொல்லும்போது அந்த ஸ்லம் பக்கம் அப்படி தானே பேசுவாங்கன்னு இந்த பொண்ணு ரொம்ப யதார்த்தமாக அதை சொல்ல தெரியாமல் சொல்லிவிட்டு உடனே அதுக்கு ஒரு பயங்கர ஒரு எதிர்ப்பு ஒன்று கிளம்பி போச்சு. அது எப்படி நீ அந்த மாதிரி சொல்லலான்ட்டு அது அவங்களுக்கு தெரியல. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து முதல் படம், இந்த படத்துலேருந்து அவங்களுக்கு வேறு ஒரு பெரிய வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படும் போது திடீர்னு இதை வரும், இந்த எதிர்ப்பு வந்து அவங்களால தாங்கிக்க முடியல, பயங்கர எமோஷன் ஆகிட்டாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, அவங்க சார்பாக நானுமே மன்னிப்பு கேட்டேன். அதனால் இந்த ஊடகத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது, பேச தெரியாது. நான் எப்படி வேணாலும் பேசி கிமிக் பண்ணுவேன், அது எல்லாருக்குமே தெரியும், இப்படி பேசி அப்படி மாற்றுவேன், இவர் என்னை விட பயங்கர கில்லாடி, இல்லாத வேலையை பண்ணலாம், பட் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நான் சொல்லிட்டேம்மா, மேக்ஸிமம் சொல்லிட்டேன், நானே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி, நீ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய இந்த படத்துக்காக எனக்கு கிடைச்சிருக்க வரவேற்புக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இல்லை அதுதான் சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ காலையில் 4:30 மணிக்கு அப்படி ஒரு கூட்டம், ஹவுஸ்ஃபுல்னா 4:30 மணிக்கு ஃபுல் ஆகிடுச்சுன்ட்டு நாளைய காலுக்கு ஒரு ஷோ போட்டால் அதுவும் முக்கால்வாசி ஃபுல் ஆகுது. ஸோ இதை நான் பார்த்தது கிடையாது, இதுதான் மிகப்பெரிய வரவேற்பு. நீ தான் ரெண்டு வாரத்துக்கு சொல்லணுமாம்மா, இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க கண்ணில் கண்ணீரோட சொல்லுங்க. முதல்ல ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறதுல. கேக்குதா? கொஞ்சம் சத்தமா சத்தமா. முதல்ல நான் அப்படி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட் என்னோட வாழ்க்கையில. முழுசா ஒரு 2 நாள் கூட சந்தோஷப்பட முடியல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பட் அது வந்து 2 நாளே போயிடும் நான் நிஜமாவே எதிர்பார்க்கல.
அந்த விஷயம் வந்து சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஒரு 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 ஊர்லேயும் எப்படி எப்படி பேசுவாங்கன்ற ஒரு லாங்குவேஜ் அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். பட் நான் வந்து அது தப்பாக கண்மையானதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நிஜமாகவே நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், முழுசாக உடஞ்சிட்டேன்னு சொல்லலாம். ஸோ மன்னிச்சுக்கோங்க, தேங்க்யூ. அது லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும், ஸோ கண்டிப்பாக அது கிடைக்கும் நம்புகிறேன்.